ஹலோ நண்பா, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம கேஜா ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷனில் நில்சன் திலீப் குமார் டேரக்ஷனில் சிவர்த்தனன் நடிப்பில் வெளியாக போகிற திரைப்படம் தான் டாக்டர் திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஓவரால் பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா தேட்டர் ரிலீஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கிடச்சிருக்க லேட்டஸ்டான தகவல் படி இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஓடிடி ரிலீஸ் தான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா டிஸ்னி பிளே ஹாஸ்டரில் August 13 ப்ரீமியர் ஆக போகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ கிடச்சிருக்க இந்த படத்தோட டீசர் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா July 2 ரிலீஸ் பண்ண தான் பிளான் போட்டிருக்காங்களாம். ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும். ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம பொறுத்துருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாக்டர் திரைப்படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவார்த்தனனுக்கு டான் மூவி தான் இருக்குது. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷன் பண்ணுறாரு. லைகா ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த டான் மூவியோட ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா செகண்ட் ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா July 15 ஸ்டார்ட் பண்ண போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை August 2 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா November or December ரிலீஸ் பண்ணதான் பிளான் போட்டிருக்காங்களாம். ஒரு நல்ல ரிலீஸ் டேட் கிடச்சா பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் December 2 தான் ரிலீஸ் பண்ண டான் மூவி டீம் பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் கிறிஸ்மஸ்க்கு வெளியாகவும் சான்சஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆரோட மாநாடு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு சார் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. விஎஸ் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக்கல். இந்த திரைப்படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா வெளியாகி நல்ல வரவேற்பும் கிடச்சிச்சு. இந்த திரைப்படத்தை ஃபஸ்ட்டு சிங்கிளும் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட் சிங்கிளும் பார்த்திங்கன்னா நல்லா வரவேற்பும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தோட பார்த்திங்கன்னா 3 ஷூட்டிங் தான் பெண்டிங்கில் இருக்குது. இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா September விநாயகர் சதுர்த்தி இல்லை பார்த்திங்கன்னா October 14 ரிலீஸ் பண்ணதாக பிளான் போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் October தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. October 2 ரிலீஸ் பண்ணதாக இந்த திரைப்படத்தோட டீம் சைட் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம். இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் டீம் சைட்லேருந்தே வந்துடும். ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இதேமாதிரி தமிழ் சினிமா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.